ஹாய் கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். இந்த இடத்த வர்க்கலான்னு சொல்றதோட மினி கோவான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ், கிட்டத்தட்ட கோவா மாதிரி தான் இருக்கும் இந்த இடம். நம்மள பல பேர் வந்து கோவா போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்போம், பிளான் பண்ணும்படி போயிட்டு வந்திருக்க முடியாது. அதுக்கு பெரிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அமௌண்ட் பிரச்சனையாக இருக்கும், வந்து அந்தளவுக்கு டைம் செட் ஆகாது. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு வரலாம். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 2000 கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பலாம், திருப்பி நீங்கள் அந்த 2000 வீட்டுக்கு போயிட முடியும். இல்லை இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாக இன்னும் கொஞ்சம் எஸ்டானா நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 இருந்தாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் எல்லா இடத்தையும் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போக முடியும். அதே மாதிரி ஒரு ஃப்ரைடே நைட் கிளம்புனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திங்கக்கிழமை நீங்கள் உங்கள் ஒர்க்குக்காக இருக்கட்டும் காலேஜுக்காக இருக்கட்டும் போய் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி டைம் இருந்தாலே இப்போ கிட்டத்தட்ட ஒரு வீக்கெண்ட் சுற்றி பார்க்க ஒரு சூப்பரான ஸ்பாட். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இங்கே ஃபுட் எங்கே சாப்பிட்லாம், என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா 4000 ஒரு பேக்கேஜ் சொல்ல போகிறோம். அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்க போது அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோ மறக்காம லைக் கொடுத்துருங்க. நம்ம கம்மி பட்ஜெட்ல எந்தெந்த இடத்த சுற்றி பார்க்கலாம், இங்கே என்னென்ன மாதிரி நம்ம ஊர்லேயே நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு நிறைய வீடியோ போட்டுருப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வர்க்கில் எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம் பார்க்கலாம். வர்க்கில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா இருக்கிற திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. இங்கே எப்படி நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலாம்னா இங்கே ட்ரெயினில் ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதேமாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சிட்டிஸ்லேருந்து டேரக்ட் ட்ரெயின் இருக்குது, மதுரையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூராக இருக்கட்டும், அங்கே வந்து டேரெக்டாக ட்ரெயின் உங்களுக்கு வந்து வர்க்கலாக்கே இருக்குது. இல்லை நீங்கள் சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து தென்காசி வந்துட்டீங்க, தென்காசியிலேருந்து உங்களுக்கு நீங்கள் ஜீப்பில் கூட வர்க்கலாக ரீச் பண்ணலாம். அதே மாதிரி நான் 4000 ஒரு பேக்கேஜ் சொல்லியிருப்பேன். அந்த பேக்கேஜில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தென்காசியிலேருந்து உங்கள் ஜீப்பில் கூட்டிட்டு வரும்போது வரவில்லை சைட் சீனாக இருக்கும், சைட் சீனாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தென்பண்ணை டேம் இருக்குது, முக்கியமாக சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிறது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தென்காசி வந்துட்டு அங்கேருந்து கூட ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வர்க்கலா தாண்டி இன்னொரு எக்ஸ்ட்ரா பிளேஸும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் வர்க்கெலாம் ரீச் பண்ணிட்டீங்க, ரீச் பண்ணதை என்னென்ன அப்படியே சுற்றி பார்க்கலாம்னா ஜடாயு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருங்க. அந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பறவைகள் ஸ்டாச்சு அங்கே தான் இருக்குது, ஒரு மலை மலை அமைச்சிருப்பாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் சொல்லலாம். இதை பற்றி தனி வீடியோ நம்ம கூடி சீக்கிரம் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே வந்து இங்கே கீழேருந்து மலைக்கிறதுக்கு ரோப் காரில் போகணும், மேலேருந்து சுற்றி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வியூவிலேருந்து அந்த பறவை பார்க்கறது வந்து சும்மா வேறு லெவல் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்களை வாயால் வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம குறைஞ்சபட்சம் 800 இருந்தால் மட்டும் தான் அந்த இடத்த போய் சுற்றி பார்த்துட்டு வர முடியும். நீங்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் போயிருக்கீங்கன்னா அந்த இடத்த ஸ்கிப் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தான், நீங்கள் 800 கொடுத்து போனாலும் டிசப்பாயிண்ட் ஆகிற அளவுக்கு இருக்காது, கண்டிப்பாக செமையான பிளேஸ், கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 2 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 4 மணி நேரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் வர்க்கில் அந்த இருந்து இந்த இடம் 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பைக் ரெண்டில் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். பைக் ரெண்டில் பற்றி நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து அப்படியே கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த இடம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஜடாயு சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 4:00 to 5:00 வந்து நீங்கள் வர்க்கலா பீச் ரீச் பண்ணிடுங்க. நம்ம மினி கோவான்னு சொல்கிறதுக்கான அர்த்தமே இந்த இடத்துல தான் இருக்குது. நீங்கள் இந்த பீச் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணணும். அது குறிப்பாக நீங்கள் ஒரு 4 to 5 மணிக்கு வந்துட்டீங்கன்னா ஈவினிங் 10 மணி வரைக்கும் ஜாலியாக, 10 மணி வரைக்கும் இல்லை நீங்கள் 12 மணி வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உங்கள் ரூம் பார்த்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4:00 வந்து வர்க்கலா பீச் ரீச் பண்ணிட்டோம். பீச்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாத் டப் போட்டிருப்பாங்க, அந்த சேர்ஸ்லாம் ரெண்டல் கிடைக்கும். நம்ம ஃபாரினர்ஸ்னால் நிறையா அங்கே என்ஜாய் பண்ணிட்டு சன் பாத் எடுத்துகிட்ருப்பாங்க, நிறையா ஃபாரினர்ஸ் அங்கே இருப்பாங்க. கோவா பீச் மாதிரியே திட்டம் அப்படியே இருக்கும். இப்போ வந்து கரண்டில் அந்தளவுக்கு ஃபாரினர்ஸ் வந்து கொரோனாவால் வராதனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பீச்சை வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் கோவான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோவோ இல்லை வீடியோ எடுத்து போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கோவான்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக டவுட்டே வராது, அந்தளவுக்கு டிட்டோ கோவா மாதிரியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச். இந்த பீச்சில் எப்படி நடந்து போயிருமோ அடுத்து வர்க்கலா கிளிப் பீச் அப்படிங்கிற இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்து போனாலே போதும், வர்க்கலாவோட கிளிப்புக்கு வந்துடலாம். கீழே அந்த படிக்கட்டிலேருந்து நீங்கள் மேலே ஏறி அந்த கிளிப்புக்கு போயிடலாம், அதாவது பாறையோட விளிம்புக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பகல் டைமில் வந்து அந்த கிளிப்பை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நார்மலாக தான் இருக்கும், ஒரு கடைவீதிகளில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் மகாபலிபுரம் போனால் எப்படி ஃபீல் இருக்கும் அந்த ஃபீலிங் தான் இருக்கும். இதை நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வைப்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அங்கே இருக்க கெஃபேலாம் பார்த்தீங்கன்னா டிஜே பார்ட்டியாக இருக்கட்டும், லைவ் மியூசிக்காக இருக்கும், போட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட் காஸ்ட் வைஸ் ரொம்பவே அதிகம். நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போனால் அந்த வைப் கிடைக்கும், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக
என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். நாங்கள் வந்து ரொம்ப பட்ஜெட்டாக போனதுனால கடலையும் ஸ்ப்ரைட் வாங்கி குடிச்சு அந்த ட்ரிப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம். நாங்கள் உள்ளே போயிட்டு பெருசாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 500 இல்லாமல் அங்கே சாப்பிட முடியாது ஒரு ஆளுக்கு. இதே நீங்கள் இன்னொரு 500 மீட்டர் தள்ளி போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அழகாக 100 ரொம்ப திருப்தியாக ரொம்ப டேஸ்டான ஃபுட்ஸ் சாப்பிட்றலாம். அதனால் நாங்கள் அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பிடல. இல்லை எனக்கு 500 பெருசு இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும், டிஜே பார்ட்னு என்ஜாய் பண்ணால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதுக்கான பெஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வைப்ஸை நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து கப்பி பீச் அப்படிங்கிற இடத்த பற்றி பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா வந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு அப்ராச்மெண்ட்டாக. நீங்கள் இயர்லி மார்னிங் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் சொல்லலாம். இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன சின்ன படகுல போயிட்டு மீனவரெலாம் போய் கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க. ரொம்ப சின்ன படகு அந்த படகில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒருத்தர் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மீன் லைவாக இங்கே வாங்கிட்டு போனாச்சு வாங்கிட்டு போகலாம். இந்த தாத்தா கையில் வச்சிருக்க மீன் பார்த்தீங்கன்னா 600 தான். நீங்கள் சண்டேல வந்தாலே அது ஒரு வந்து சீப்பான பெஸ்ட்டாக வாங்கிட்டு போனார். இங்கே என்ன வீக்கில் தான் இன்னும் மீன் வந்து கம்மியாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பீச்சில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட் அவுட் கட்டி விட்டுருக்காங்க. நீங்கள் ஏர்லி மணி ஒரு 5:30 வந்தீங்கன்னா ரோட் ஓரத்தில் சிட் அவுட் கட்டி விட்டுருக்காங்க. ஜாலியாக நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் இயற்கையாக. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும், நல்ல ஒரு ரோடு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லேக் இருக்கும், நல்லத்தனி லேக். இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கறது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் தான். இந்த ஒரே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்தையும் பார்த்துடலாம், நல்லத்தனி ரோடு கடல் அப்படிங்கிற பார்த்துடலாம். அது வந்து மேக்ஸிமம் ஆஃப் இடத்துல வந்து இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அமையிறது ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவார் வந்து அவர் மிஸ் பண்ணால் பார்க்குற ஸ்பாட்டில் இதுவும் ஒன்றுனு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே வந்து கயாக்கிங்னு ஆக்டிவிட்டி இருக்குது, ஜெட்ஸ்கி பண்ணலாம், இங்கே போட்டிங் பண்ணலாம், இங்கே போட் கிளப் இருக்குது. நீங்கள் நாங்கள் ப்ரைவேட்டாக போய் தனியாக போய் கேட்டனால பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது நாங்கள் 2-3 பேர் போயிருந்தாலும் அதிகமாக சொல்லியிருந்தாங்க. இங்கே பேக்கேஜ் எடுக்கும்போது இங்கே 4000 பேக்கேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு வந்து கயாக்கிங் ஆக்டிவிட்டி ஜெட்ஸ்கினா வந்துடும். நீங்கள் பேக்கேஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது நீங்கள் கயாக்கிங் வந்து ட்ரை பண்ணிடுங்க. எது ட்ரை பண்ணுறீங்களா இல்லை இயர்லி மார்னிங் வந்து கயாக்கிங் ட்ரை பண்ணுங்க. அடுத்ததான் நான் பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடவா பீச்னு சொல்லிட்டு, இந்த பீச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கப்பி பீச்சுக்கும் வர்க்கலாவுக்கும் சென்டரில் அமைஞ்சிருக்கு. இந்த பீச் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பீச்னு சொல்லலாம். நம்ம இறங்கிலாம் தனியில் என்ஜாய் பண்ண முடியாது. அதே மாதிரி அலையும் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாறையோட விளிம்புலேருந்து நம்ம இடத்துல ரசிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் கட்டி விட்டுருக்காங்க, ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் சொல்லலாம். இங்கே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒர்த்தான பிளேஸ். அந்த பீச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற இடத்துல வந்து மணலில் தான் நம்ம பீச் முடியும். இந்த இடத்துல அந்த பாறையோட விளிம்புலேயே பீச் எண்டாகிற மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைடில் நீங்கள் ஸ்டே ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா பீச் ஒர்த்திலே ஓரளவு டீசெண்டான பிரைஸில் வந்து உங்களுக்கு ஸ்டே கிடைக்கும். நீங்கள் ஸ்டே ட்ரை பண்ணுற மாதிரி தான் இந்த பீச் ஒர்த்தோட ட்ரை பண்ணுங்கள். இந்த பீச்சோட அழகாக நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச். நம்ம வர்க்கலா பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் தான் இருக்கும், நடுவில் வந்து எக்ஸ்ட்ரா பிளேசஸ் இருக்கும். பீச் தான் ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் நான் பீச் கண்டிப்பாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது நீங்கள் மார்னிங் வந்து அப்படியே நீங்கள் கப்பி பீச், இடவா பீச், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச், இதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 hours இயர்லி மணிக்கு ஒரு 6 போனீங்கன்னா நீங்கள் 10:00 ரூமுக்கு வந்து எல்லா பீச்சும் பார்த்துட்டு வந்துடலாம். பிளாக் சாண்ட் பீச் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த மணல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வாய்க்காலா இல்லை ஆறாந்தேரியில் கடலில் ஜாயின் பண்ணுற மாதிரி பிளேஸ், கடலில் வந்து தண்ணி கண்டிப்பாக போயிட்டே இருக்கும். நான் கூட நினச்சேன் பிளாக் சாண்ட் பீச்னா ஒரு வேலை சாகர தண்ணி கலக்கும், அதனால தான் இந்த பிளாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது, தண்ணி ரொம்பவே க்ளீனாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்னா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையாது. நீங்கள் பிளாக் கலர் சாண்டில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக வேறு எங்கேயுமே அமையாது. அதே மாதிரி இங்கே சின்ன சின்ன பாறைகள் இருக்குது, அந்த பாறையிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடல் அலை அடிக்கும்போது அந்த பாறை நின்று ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த இடத்த ஃபோட்டோ எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பேக்கேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டே வந்து இங்கே நியர்பையில் தான் இருக்கும். இங்கே ஸ்டேலையும் இங்கே இங்கே தங்கியும் என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த நல்ல தண்ணி இங்கே கடல் வந்து ஜாயின் பண்ணுறதுனால கடலில் இருக்கிற மீன்லாம் இந்த குட்டி குட்டி மீனாக அந்த வாய்க்காலுக்கு வர ட்ரை பண்ணும், அந்த சீன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அதே மாதிரி வர்க்கலாவில் வந்து நியர்பையிலே இருக்குது, நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வாக்கிலேயே வந்துடலாம். நீங்கள் அதிகபட்சம் ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணாலே போதும், அது கடற்கரை ஓரமாக வாக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது அந்த அழகை பார்த்துக்கிட்டே அப்படின்னு நான் நடந்தே வந்துடலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு.
தான் வர்க்கலா என்ன இடத்தை பத்தி பார்க்க போறோம். வர்க்கலால இருக்கிற லைட் ஹவுஸ் பத்தி பார்க்க போறோம். லைட் ஹவுஸ் வந்து வர்க்கலால இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நாங்க போனப்ப கொரோனா ரீசனால லைட் ஹவுஸ் இன்னும் ஓபன் பண்ணாமே இருந்தாங்க. பக்கத்துல ஒரு கோட்டையும் இருக்கு. அது கோட்டை பார்த்தீங்கன்னா பெருசா சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. லைட் ஹவுஸ்க்காக நிறைய பேர் இங்கிருந்து அங்க டிராவல் பண்ணி போவான்னு கேள்விப்பட்டிருந்தோம். நாங்களும் போனா பார்த்தா க்ளோஸ்ல இருந்தது. இன்கேஸ் நீங்க வர்க்கலா வரமேதே நீங்க அங்க ஹோட்டல்ல இருக்கிறீங்கட்டே அட்டையாது எங்க லோக்கல்ல இருக்கிறீங்க கேளுங்க லைட் ஹவுஸ் ஓப்பன்லயா இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் நீங்க ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ரெண்டு பிளேஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். லைட் ஹவுஸ் வந்து வெளியே இருந்து பாக்கறதுனால 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வர அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல. நீங்க மேலே போய் சுத்தி பார்த்துட்டு வந்தா அந்த வியூலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஓப்பன்ல இருக்கமே நீங்க வரது ஒர்த்து. க்ளோஸ்ல இருக்கிறப்ப வரது வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அடுத்து நம்ம என்ன இடத்த பத்தி பார்க்க போறோம்னா வர்க்கலால இருக்க கோல்டன் ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 7 கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. காலையில் டைம்ல போனா கோயில் போட்ல நம்ம ஃப்ரீயா கூட்டிட்டு போய் ரிட்டர்ன் கூட்டுருவாங்க. பட் ஆனா அது வந்து டூரிஸ்ட் போய் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. அந்த போட்ல போகும்போது அவங்க வந்து பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பூஜை முடிச்சதான் ரிட்டர்ன் கூட்டு வந்து நம்மள வந்து இறக்கி விடுவாங்க. நீங்க வந்து இங்க போட் வந்து ரெண்டல் எடுத்து உள்ள போய் பார்த்துட்டு வர முடியும். ரெண்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 700 ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க ஒரு ஆள் மூணு பேர் போறீங்க ரெண்டு பேர் போறீங்கன்னா 700 கேட்பாங்க. அதுக்கு மேலே வரதுக்கு பர்சனுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க ஆட் பண்ணுவாங்க. இந்த நீங்க பார்த்துருக்கிற போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல 12 வரைக்கும் டிராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் வந்து காலையில் 11 முன்னாடி அப்படிலாம் ஈவினிங் வந்து 4 அப்புறம். நாங்கள் வந்து ஒரு 12 போயிருந்தோம். அவங்க சொல்லி போட்டு ஓட்டுங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ போனால் அவங்க என்ஜாய் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கோயில் யார் இருக்க மாட்டாங்க நீங்கள் ஈவினிங் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் அவங்க ட்ரிப்பை முடிச்சாலும் எங்களை நாங்கள் இப்போ உள்ள போய் என்ஜாய் பண்ண முடியல. நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தால் 11 முன்னாடி போயிட்டு அந்த ட்ரிப் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 4-5 பேர் போகிறமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 250 இருந்தால் போதும். நீங்கள் ரெண்டு பேர் தான் போறீங்க மூணு பேர் தான் போறீங்க போறப்ப கிட்டத்தட்ட ஒரு 350-400 ஆகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து நீங்க தான் முடிவு பண்ண அந்த இடத்த போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். நாங்கள் வந்து வர்க்கலால கிளிஃபில் தான் அந்த பாலோட விளிம்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கும் நிறைய ரூம்ஸ் இருக்கும். அங்கே வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கும். ஒன்று வந்து செம்ம லக்ஸரியாக காஸ்ட்லியாக இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் இருக்கும் ஹாஸ்டல் டைப்பில் இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்டல் டைப் வந்து அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து ப்ரைவசி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால் சொல்லிட்டு நாங்கள் ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ரூம் பார்த்திங்கன்னா வர்க்கலா ஒரு கிளிஃபில் புக் பண்ணுறத விட காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்க்கலா கிஃப்ட்லேருந்து ஒரு 500 தள்ளி புக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பச்சியம்மாள் ரெசார்ட்னு சொல்கிற இடத்துல புக் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா யோகாக்காக தான் மெயினாக அந்த ரெசார்ட் ரெண்டாகுது. யோகா கிளாஸ்க்காக ரெண்டாவது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணி புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 பே பண்ணால் 24 ரூம்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும். அதுக்கான கான்டெக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் ஒரு ஆவரேஜான ரூம் தான். ரூம் நீட் அண்ட் க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியாங்க மெயின்டெனன்ஸ்னா. பட் டிவி இருக்காது, ஏசி இருக்காது. நீங்கள் வந்து டிவி பார்க்கவோ இல்லை ஏசி என்ஜாய் பண்ணவோ அந்த இடத்துக்கு போக தேவைகள் போயிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த நேச்சர் சுற்றி பார்க்க தான் போயிருப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ண மட்டும் தான் ரூம் தேவைப்படும். ஆனால் இந்த ரூமே எங்களை பொறுத்தளவுக்கு ஓகே. ஒரு 400 ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த ரூம் வந்து ரொம்ப சூப்பரான டீல்னு சொல்லலாம். நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ண மட்டும் தான் ரூம் தேவைப்படும். ஆனால் இந்த ரூமே எங்களை பொறுத்தளவுக்கு ஓகே. ஒரு 400 ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த ரூம் வந்து ரொம்ப சூப்பரான டீல்னு சொல்லலாம். இங்கே பைக் ரெண்டல் பொறுத்தளவுக்கும் நாங்கள் புக் பண்ண ரெசார்ட்லேயே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஆவரேஜான பைக் தான். மேக்ஸிமம் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவரேஜான பைக்ஸாக இருக்கும். அதே மாதிரி மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நான் தனியாக போய் எடுக்கிறேன்னா நீங்கள் தனியாக போயிருக்கும்போது நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்பாங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் தனியாக போயிட்டு நம்ம அதுக்கான நல்ல ஒரு பைக் ரெண்டல் ஷாப்பிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே சைக்கிள் ரெண்டலுமே கிடைக்குது. நீங்கள் ரெசார்ட்லேயே மேக்ஸிமம் புக் பண்ணுறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நீங்கள் ரெசார்ட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு ரெசார்ட்டு வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. நம்ம அறிவரியாக போய் கொடுத்துட்டு இல்லை இங்கே ஸ்டைன் டைம் ஆகுது, அப்படி கொடுத்துட்டு போகிறதுக்கு டைம் ஆகாது. அதேமாதிரி அட்வான்ஸ்லாம் பே பண்ண தேவை, பெருசாக டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம பயந்து இருக்க தேவை. முடிஞ்சளவுக்கு ரெசார்ட்லேயே புக் பண்ணுங்கள். அதர்வைஸ் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வண்டி வேணும் அப்படிங்கிறப்ப மட்டும் நீங்கள் வெளியே போய் புக் பண்ணால் அவங்க நல்லதாக இருக்கும். அடுத்து நாங்கள் வர்க்கில் சுற்றி பார்க்க எவ்வளோ செலவு பண்ணணும்னு பார்க்கலாம். நாங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ஆக்டிவிட்டியும் சேர்த்து பைக் ரெண்டல் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2500 3000 வந்தது. சாப்பாடு எல்லாம் சேர்த்து வந்தது. நீங்கள் இன்கேஸ் வந்து இன்னும் கம்மியாக வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஜெராய்வு கட் பண்ணிட்டா இன்னொரு 1000 சாலிட்டாக உங்களுக்கு கட் ஆகும். ஆனால் ஜெராய்வு வந்து மிஸ் பண்ணால் பார்க்க வேண்டிய இடம் தான். அதர்வைஸ் நீங்கள் நான் கையாக்கிங் ட்ரை பண்ணல. அதே மாதிரி பார்பிக்யூ நாங்கள் நைட்டில் என்ஜாய் பண்ணல, கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணல. அடுத்து வந்து ஜெட்ஸ்கி இந்த மாதிரி சர்ஃபிங்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணல. இதெல்லாம் அதே மாதிரி இன்னும் 2 பிளேஸ் மிஸ் பண்ணி கொஞ்சம் லாங்காக இருந்தது. இங்கேருந்து ஒரு 50 தூரத்தில் இருந்தது. இங்கே 4000 பேக்கேஜில் வரும்போது இந்த கயாக்கிங்காக இருக்கட்டும், பார்பிக்யூவாக இருக்கட்டும், பீச் ஸ்டேவாக இருக்கட்டும் எல்லாமே இன்க்ளூடாக வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு மொத்தமாக 4000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஜங்கிள் மீட் அட்வென்ச்சர் மூலம் வந்து உங்களுக்கு பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட டீமோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி அவங்க காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான பேக்கேஜாக தான் இருக்குது. நீங்கள் வந்து வர்க்கலாவில் வந்து ஒரு 1000
200 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணும் போது உங்களுக்கு கயாக்கிங்லேருந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா வரலாம். கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த பக்கத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான டீல் தான் சொல்லணும். நான் ஸ்டார்டிங் நினைச்சேன் 4000 ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. எண்ட் ஆஃப் த ட்ரிப்பில் பார்த்தா ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணும் போது இவ்வளோ ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்தாலும் அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இங்கே எங்கே ஃபுட் ட்ரை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கடை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜூசி கஃபே, இன்னொன்று பார்த்தா கல்யாணி கிச்சன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஃபே பார் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு. அந்த கஃபே பார் வந்து பார்த்தீங்கன்னா பர்க்லா பீச்சில் ரொம்ப நியர்பைலே இருக்குது, ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். அங்கேயும் நீங்கள் ஃபுட்டை ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணி கிச்சனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஜூசி கஃபேங்கிறது ஒரு நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கடைகள் மாதிரி இருக்கும், நீங்கள் அங்கேயுமே ட்ரை பண்ணலாம். மூணு இடத்துல ஃபுட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. எல்லாமே அந்த கிளிஃப்லேருந்து ஒரு 500 meters டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த மூணு இடத்துல நீங்கள் ஃபுட்டு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப காசு சேவ் பண்ண முடியும். மற்ற இடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம சேனல் கம்மி பட்ஜெட்டில் எப்படி சுற்றி பார்க்கலாம், கம்மி பட்ஜெட்டில் எப்படி ட்ராவல் பண்ணலாம் வீடியோ போட்டுருக்கோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் தான் கீழே கமெண்ட்ல கேளுங்க, இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவோம். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.